முப்பது வருடமாக முஸ்லிம் சகோதரிகளின் பாரபட்சத்தை நீக்குவதற்காக அயராது பாடுபட்டு வருகின்றோம். கடந்த ஒன்பது வருடங்களுக்கு முன்னராக நீதிபதி சலீம் மசூக் அவர்களால் வெளியிடப்பட்ட அறிக்கை இதுவரை காலமுமே வெளியிடப்படாத நிலைமையில் சமீப காலத்தில் எமது நீதியமைச்சு கூடாக இந்த முஸ்லிம் விவாகரத்து சீர்திருத்த சட்டத்துக்கான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் நாங்கள் கூர்ந்து கேட்டுக்கொள்வதாவது எங்களது சகோதரிகளான முஸ்லிம் சகோதரிகளின் திருமண வயசெல்லையை அதிகரிக்குமாறும் சிறுவர் உரிமை மீறப்படும் பட்சத்தில் இது ஒரு பாரிய குற்றமாக நாங்கள் இதனை சிந்தித்து வருகின்றோம். எமது இலங்கை சட்ட இலங்கை அரசியல் யாப்பு திருத்தத்தின்படி பன்னெண்டாவது உறுப்புரையில் சட்டத்தின் முன் யாவரும் சமம் என்னும் ஒரு உறுப்புரை உள்ள போது மற்ற பெண்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவது, குறிப்பாக முஸ்லிம் பெண்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டித்து இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை சீர்திருத்துவதற்கு சமீப காலமாக பாராளுமன்றத்துக்கு முன்னால் பல போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது. இதற்கு கை கொடுக்கும் வகையிலும் நாங்கள் அனைத்து இலங்கை வாழ் பெண்களாக எங்களுக்கு சமத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக சம உரிமை காட்டப்பட வேண்டும் என்ற இந்த இடத்தில் நாங்கள் இதை வலியுறுத்துகின்றோம்.